ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சில்லுன்னு கம்மங்கூழ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் கம்பு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலாசி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு நம்ம இப்போது நல்லா கம்பை அலாசிக்கலாம். அலாசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது கம்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம வடிச்சுட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் போட்டு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் உலர விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வெயிலில் ஒரு 5-10 நிமிஷம் தண்ணி வடிஞ்சால் போதும். இந்த மாதிரி நம்ம போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கம்பு காயட்டும். அதுக்குள்ளே கம்மங்கூழுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கம்புக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கம்பு வந்து காஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக குறக்கறன்னு இருக்கணும். இப்போ இதை நம்ம தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அதை போட்டு கை விடாமல் கெட்டி விழாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். கம்பு நல்லா வேகிறக்கு. இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த சம்மரில் நிறைய பேத்துக்கு அம்மை போடுது. ஸோ அந்த அம்மை போடாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான கூலாக வந்து குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாத்துக்கும் வச்சு கொடுங்க. இப்போது கம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். கம்பு வந்து நம்ம காய்ச்சின கூழ் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு, நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு உருண்டையாக பிடிச்சி வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம காலையில் எடுத்து நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உருண்டை எடுத்து நம்ம மோர் இதெல்லாம் வெங்காயம்லாம் போட்டு கரைச்சி நம்ம குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கம்பங்கூழ் வந்து இந்த சம்மர் டைமில் அடிக்கடி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவுமே ஹெல்த்தியும் கூட, நல்லா உடம்புக்கு வந்து கூலிங் ஆனதும் கூட. இப்போ மார்னிங் வந்து நான் கம்பு எடுத்து தேவையான அளவு போட்டு மோர் போட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்லாம் போட்டு நல்லா நம்ம கரைச்சி தொட்டுக்கிறக்கு மாங்காய் அப்படம் இதெல்லாம் வச்சு நம்ம குடிக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. Thank you.
ஸோ சூப்பராக வந்து கம்புக்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.